அதை வந்து நம்ம நேர்படுத்தி, அதாவது அன்ஜம்பிள் பண்ணி அன்ஸ்கிராம்பிள் பண்ணி நம்ம வந்து அது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த, அதாவது ஒரு வேர்டு இருக்குன்னா இப்போ வந்துட்டு எக்குன்னு இருக்குன்னு வச்சிங்களேன், ஜிஇஜின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அது வந்து அன்ஜம்பிள் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து இஜிஜின்னு போடப்போம். ஸோ அதான் வந்துட்டு இந்த இந்த அதாவது கேமோட இது. ஸோ இதில் வந்துட்டு வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைபிளில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸ். ஸோ ஃப்ரம் ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பைபிளோட கேரக்டர் தான். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பாருங்கள் போட்டிருக்கு. ஸோ HMAABARன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து பைபிளில் ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை பற்றி வந்து நிறைய எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பைபிளில் வந்து ஒரு மெயின், அதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ரோல் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, யூ கேன் கால் திரையில் தர்ற நம்பர் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரை சொல்லலாம். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட் அங்கிள். ப்ரைஸ் லார்ட். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சுகாஷினி, நான் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். பேர் என்ன? சுகாஷினியா? ஓகே. சார்லஸா? உங்க பேர் என்ன? பேரு உங்க பேரு என்ன? ஓ சார்ல்ஸ். ஓகே சார்ல்ஸ். ஓகே சார்ல்ஸ். சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்ல்ஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்கலீங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வந்து இப்ப நம்ம போட்டோம் இல்லையா, அதோட ஆன்சர் தெரியுமா? என்ன சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, ஆபிரகாம் யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? ஆபிரகாம் யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? கேக்குறீங்களா? ஏன் ஆபிரகாம் யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா? சரி, அதான் ஆபிரகாம் யாரு என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஓகே சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்லா கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க. சோ அந்த சார்ல்ஸ், சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? 4th standard. Wow, wow. Super. 4th standard லே இவ்வளவு சூப்பரா. So daily Bible படிப்பீங்களா? Daily Bible படிப்பீங்களா? Oh, okay, okay, okay. Very good, very good. ரொம்ப சூப்பர் சார்லஸ். So call பண்ணி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்க, இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையும் நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? Okay, thank you. God bless you. ஓகே பாய். ஓகே, ஸோ இப்போ சார்ல்ஸ் கால் பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து, அதாவது வந்துட்டு இதோட ஆன்சர் வந்து ஆபிரஹாம்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆபிரஹாம் வந்துட்டு, அதாவது வந்து பைபிளில் உள்ள ஒரு மூன்று தலைவர்களில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு தலைவர், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து அநேக பேருக்கு அதாவது தகப்பனாய் இருந்தவர், அதாவது தகப்பன் என்று சொல்லப்பட்டவர். அதே மாதிரி வந்து ஆபிரகாமை வந்து தேவன் வந்து அதிகமாக ஆசீர்வதிச்சார். ஸோ நீ, அதாவது உன்னுடைய சந்ததி வந்து திரளத்தனையாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ அது 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 மட்டும் அல்லாமல் ஆபிரகாம் வந்து முதிர் வயதில் தான் வந்துட்டு, ஸோ அவருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும். ஸோ அது அந்த ஒரு ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இதில் வந்து, அதாவது ஆபிரகாம் வந்து மூன்று மதங்களில் வந்துட்டு, அதாவது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் வந்து கன்சிடர் பண்றாங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்டியானிட்டிலையும், அதாவது ஜூவிஷ், அதாவது ஜூவிஷத்திலையும், அதாவது இவர் வந்து ரொம்ப, அதாவது எல்லாருக்கும் தகப்பன், அநேகருக்கு தகப்பன் என்ற ஒரு பெயர் பெற்று தான் வந்து ஆபிரகாம் இருந்திருக்காரு. இன் அதாவது வந்து இன் முஸ்லிம்ஸ், அதாவது
இன் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ராஃபட்டாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒன் ஆல் தீஸ் ரிலீஜியன்ஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட். ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே இன்டர்ரிலேட்டட். ஸோ ஏன்னா வந்து ஆப்ரஹாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தது தான் இஸ்மவேல். ஸோ இஸ்மவேல் சைட்லேருந்து வந்தது தான் வந்து அதாவது முஸ்லீம்ஸு. ஸோ ஆப்ரஹாமுக்கு பிறந்த சாராளுக்கும் பிறந்த ஈசாக்கின் வம்சத்துலேருந்து வந்தது தான் நம்ம கிறிஸ்டியன்ஸும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆப்ரஹாம் வந்து இந்த எல்லா மூன்று அதாவது மதத்துலேயும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக வந்து காணப்படுகிறார். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ஸ்கிராம்பிள்டு ப்ரோ அதாவது சொன்னேன் இல்லையா வேர்ட் ஸ்கிராம்பிள், இந்த வந்து இந்த கேமை வந்து எப்போ கண்டுபிடிக்க அதாவது நிறைய பேர் நம்ம ஆடுறோம், இப்போ விளையாடுறோம், எல்லாரும் வந்து இந்த கேம் ஆடுறோம், பட் வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ சார் நான் சொல்கிறேன். ஸோ மார்ட்டின் சொல்லிட்டு ஒருத்தர், ஸோ அவர் தான் வந்து இந்த கேமை வந்து ஸ்கிராம்பிள்டு அதாவது வேர்ட் ஸ்கிராம்பிளை வந்து கண்டுபிடிச்சவர். எந்த வருஷத்துலனா 1954 தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கார். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஐ பி பேக் ஆஃப்டர் த அட்வர்டைஸ்மெண்ட். பிளீஸ் ஸ்டே டியூன்ட். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011 டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது, அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாது முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது, ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி ஒரு மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30,00,000 அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன், அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன் பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்கள். 77 60 74 75 97 77 60 75 75 இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன் பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 150,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಜಮಾನಿಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ
ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈಫ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ದೇವರು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ, ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂಥ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣ ನೇಕೃಪವುಳ್ಳ ರಾಜನಿಗೂ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ನಿನ್ನ ಅಯ್ಯ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಅಯ್ಯ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಯ್ಯ ಎಲ್ಲರನ್ನು ನೋಡುವಂತೆ ಅಯ್ಯ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಪ್ಪ. ಆ ಲೈಫ್ ಟಿವಿ ಅಯ್ಯ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಅಯ್ಯ ಎಲ್ಲರನ್ನು ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ ಅಯ್ಯ. ಅವ್ರನ್ನು ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅಯ್ಯ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ನನ್ನು ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ನನ್ನು ಅಯ್ಯ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ ಅಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲಿನ ಅಯ್ಯ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ, ಆಮೇನ್. ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ ಈ ಲೈಫ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂಥ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು ನಮ್ದಾದಂಥ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ, ಆಮೆನ್. ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಬೈಬಲ್ ವರ್ಡ್ ಸ್ಕ್ರಾಂಬಲ್ ಕಿಂಗ್ಲಾ ಸ್ಕ್ಯಾಂಬಲ್. ಸೋ ಇಪ್ಪೋ ವಂದುಟ್ಟು ನಮ್ಮ ವಂದುಟ್ಟು ಇಪ್ಪೋ அடுத்து அதாவது ஃபர்ஸ்ட் கரெக்டர் யாருன்னு பார்த்தோம். சோ ஆபிரஹாம். சோ ஆபிரஹாம் சொல்லிட்டு சார்லஸ்னு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணி சொன்னாங்க. சோ அடுத்த வேர்ட் யாருன்னு பார்த்துடலாமா? சோ இப்போ சொல்லலாம் இதுவும் பைபிளில் வர்ற கேரக்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இந்த கேரக்டரோட அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ராஜாவும் இன்வால்வ் ஆயிருக்கார், ஒரு ராஜாவும் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ இவங்களோட அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ரெண்டு சாமுவேல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு சாமுவேல் ஐ திங்க் 11வது வசனம் நினைக்கிறேன். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்க பாருங்க பைபிளை திருப்புங்க, திருப்பிட்டு நீங்க யாரு என்ன கேரக்டர்னு சொல்லி நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி மறக்காம நீங்க உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லலாம். சோ இப்போ நீங்க க்ளூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த கரெக்டர் அதாவது இந்த கரெக்டர் ஒரு என்ன சொல்றது ஒரு லேடி, ஓகேங்களா, ஒரு ஃபீமேல். ஸோ இவங்களோட கேரக்டர் அந்த கேரக்டரோட ஜெண்டர் ஃபீமேலு. ஸோ இவங்க ஒரு ராஜாவோட அதாவது லிங்க் பண்ணி சொல்லலாம். ஸோ
ஸோ அந்த இவங்களுக்கு இந்த ராஜாவுக்கும் இந்த பெண்ணுக்கும் பிறந்த மகனும் ஒரு ராஜாவாய் இருந்தார். ஸோ அதுவும் அந்த ராஜாவாய் இருந்தவர் வந்து மிகவும், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இதுவரைக்கும் அவரை மாதிரி ஒரு புத்திசாலியான ராஜா அந்த உலகத்திலேயே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஸோ நல்லா யோசிங்க. ஸோ பைபிளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன், நிறைய இது வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து யாருன்னு உங்களுக்கு குழு கிடச்சிருக்கும். குழு கிடச்சதுன்னா உடனே வந்து ஸ்க்ரீனில் தர நம்பர் 7353-2770 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ மறக்காதீங்க, இப்போ வந்துட்டு டக்குன்னு நீங்கள் எடுங்க, ஃபோன் எடுங்க, அடிங்க, கால் பண்ணுங்கள், எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ அதாவது இந்த கேரக்டர், ஸோ பாருங்கள் அகெயின் வந்து இந்த ஸ்க்ரீனில் அந்த அந்த இருக்கும். ஸோ இந்த மாற்றி இருக்கிற லெட்டரை வந்துட்டு HBAHTBAES. ஸோ இந்த அதாவது கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் உடனே வந்து ஸ்க்ரீனில் தர்ற நம்பர், அதாவது வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் 7353-2770 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ஆன்சரை எங்களுக்கு சொல்லலாம். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்கிறதுல தப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ இது தப்பாகிடுமே, நம்ம தப்பாக சொன்னால் என்ன ஆகும்ன்ட்டு. டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நம்ம ஒரு ட்ரை விட்டு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். தட்ஸ் இட். நம்ம வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், கற்றுக்க போகிறோம். ஸோ யார் என்ன கேரக்டர்ன்ற இந்த கேரக்டரை பற்றி நான் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹவு ஏதாவது எப்படி யாரெல்லாம் வந்துட்டு ஏதாவது இந்த கேரக்டர் எப்படி வந்து இந்த கேரக்டர் வந்து பைபிளில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ன்ட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இனி ஒரு குழு வேணும்னா நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் அப்படி வந்து உங்களுக்கு இந்த குழு கிடைச்சி தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கால் அஸ் ஓகேங்களா? இது வந்து வேறு யாரும் இல்லை, இந்த கேரக்டர் வந்து கிங் சாலமோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுவரைக்கும் வந்து எந்த ராஜாக்களையும் அதிக ஞானமுள்ள ராஜா வந்து சாலமோனை தவிர வேறு எந்த ராஜாவும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். லைவ் டிவி சலோமி அல்சலேட் கால் பண்ணுறேன். ஓகே சலோமி சிஸ்டர், உங்கள் டிவி வால்யூமை கம் பண்ணிடுறீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் ஸ்டார்டிங் அந்த வேர்ட்ஸ் பார்த்துட்டே கண்டுபிடிச்சேன். ஓகே, தாவீதோடைய பழைய பச்சம். ஓகே 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 சூப்பர். அவர் வந்து அதாவது தாவீதோட மனைவியா இருக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, அவர் வந்து அதாவது வந்து ஒரு சோல்ஜர், அவரோட படையில வேலை செய்யறாரு. அவரோட பேர் என்ன தெரியுமா? தெரியுமா? கால் பண்ணி அது வந்து பத்சேபால் தாங்க. இட்ஸ் அ கரெக்டான ஆன்சர். பத்சேபால், பத்சேபாலுங்கிறது யாருன்னா, அதாவது பத்சேபால் வந்து உரியாவின் மனைவியாக இருந்தார். ஸோ இது வந்து எப்படி, உரியாவின் மனைவியாக இருந்தவளை வந்து ஒரு நாள் வந்து தாவீது ராஜாவாக இருக்கும்போது
மேல் அதாவது வந்து அவரோட மொட்டை மாடியில் வந்து அவர் உலாவி கொண்டு இருக்கும்போது இந்த அதாவது வந்து பத்சேபால் குளிக்கிறத பார்த்துட்டு ஹீ ஹேட் அ லஸ்ட் வித் யூனோ ஹேர் ஸோ அதனால் வந்துட்டு என்ன செய்கிறான்னா அவளை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிரு அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ இவங்க அதாவது ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா உரியா, உரியா வந்து ஆர்மியில் வந்து அதாவது ஹீ வாஸ் அ சோல்ஜர் ஆர்மியில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நட்பில் வந்து பத்சேபால் வந்து அதாவது குழந்தைக்கு அதாவது குழந்தை வயிற்றுல உண்டாயிருது. ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காக தாவீது என்ன பண்ணுறாரு அதாவது ஆல்ரெடி ஒரு பாவம் பண்ணிட்டாரு, அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு பாவம் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா அதாவது ஒரு உரியாவை வந்து கூப்பிடுறாரு அங்கேருந்து வந்து அதாவது நீ வந்து நீ போருக்கு போக வேணாம், யூ கம் பேக் டு யுவர் இன்னும் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஸோ அதன் மூலமாக இவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அதாவது வந்து தாவீதினோட குழந்தைன்னு தெரியா அதாவது தாவீதின் குழந்தை தெரியாம போயிடும். சோ அப்ப வந்து அதை மறைஞ்சு போயிடும். சோ இது உரியா உரியாவின் குழந்தையா எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்றதுக்காக தான் உரியாவை வந்து கூப்பிடுறாரு. பட் உரியா வந்துட்டு வரமாட்டாரு, ஏன்னா ஹி வாஸ் வெரி டெடிக்கேட்டட் டு திஸ் நேஷன். சோ அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் வீட்டுல எப்படி இவ்வளவு ஒரு போர் பெரிய போர் நடந்துட்டு இருக்கும் போது என் நாட்டை வந்து நான் காப்பாத்தாம எப்படி நான் போய் வீட்டுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சோ அவர் வந்து போர் நடக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட படைத்தலைவர் யோவாபுன்னு சொல்லிட்டு யோவாபுக்கு வந்து அதாவது வந்து தாவீது வந்து ஒரு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அந்த லெட்டரில் என்னென்னா ஓகே இவன் வந்து கூப்பிட்றதுக்கு வரமாட்டான், ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அவன் வந்து போருக்குள்ளக்குள்ளே முன்னாடி அனுப்பி அவனை கொண்டுடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் அனுப்பி. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து இப்போ ஒவ்வொரு ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க நடந்து பிறனூர்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படி தான், இந்த மாதிரி இமெயிலோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து கொடுக்குறாரு அந்த லெட்டர் வந்துட்டு போயிட்டு உரிய அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் மோவாப்ட போய் கொடுக்கறான். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு, சீ நீ வந்துட்டு உரியாவை வந்துட்டு அதாவது ஃப்ரண்ட்ல அதாவது அதாவது ஃபஸ்ட்டு ரோலை நிறுத்தி வச்சுரு, அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து எதிராளிகள் வந்து அவனை கொன்றுவாங்கன்ட்டு. ஸோ இப்படி நடக்கும்போது உரியா வந்து கொல்லப்படுறான். கொல்லப்பட்டுட்டு இருக்கும்போது கொல்லப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் அதாவது தாவீதுக்கு செய்தி வருது. ஸோ என்ன பண்ணுறான் உரியா செத்ததுக்கப்புறம் உரியாவோட மனைவியாகிய பத்சேபாவை கல்யாணமாகி தன் மனைவியாக ஆக்கி கொள்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதை வந்து அதாவது கடவுளுக்கு வந்து இது பிடிக்கலை. ஸோ அப்போ பிடிக்காத போது அவர் வந்து நாத்தான்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு நீ போய் சொல்லுன்னு சொன்னே நாத்தான் போய் சொல்கிறார் இந்த மாதிரி எப்பா நீ பண்ணது தப்பு, நீ வந்து ஒரு தப்பு பண்ணல தப்புக்கு மேலே பண்ண, ஸோ இதுக்காக வந்து நீ தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற குழந்தை இருக்கு இல்லையா அதை வந்து கடவுள் வந்து அடிச்சிடறாரு. ஸோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு தாவீது, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாவத்தை வந்துட்டு அறிக்கையிட்டு திரும்ப மனம் திரும்புறாரு. ஆனால் அந்த என்னாச்சு அந்த ஃபஸ்ட்டு குழந்தை வந்து இறந்து போயிடுது, ஏன்னா கடவுள் வந்து அந்த குழந்தைய அடிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ரெண்டாவது குழந்தையாய் பிறந்தது தான் அதாவது கிங் சாலமோன். சாலமோன் வந்து அவங்களுக்கு அதாவது பத்சேபாளுக்கும் தாவீதுக்கும் பிறந்த இரண்டாவது குழந்தை. ஸோ அந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டோரி அப்படியே போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யார் அப்சலோம் வர்றாங்க அந்த ஃபுல் நிறைய இதெல்லாம் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன் வந்து பத்சேபாளுக்கு பிறந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது தாவீது வந்து தான் செய்த பாவங்கள்லாம் அதாவது மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரோட அதாவது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன் மாதிரி இந்த உலகத்தில் அறிவுள்ள எந்த ஒரு ராஜாவையும் நம்ம உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஸோ இதான் வந்துட்டு இந்த பத்சேபாளுன்ற கேரக்டரோட ஃபுல் அதாவது ஸ்டோரி இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து சாமுவேலில் ரெண்டு சாமுவேலில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் படிச்சு பாருங்கள். ஸோ ஒன் சாமுவேல் ரெண்டு சாமுவேலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் படிச்சு பாருங்கள். ஸோ இதான் அந்த கேரக்டரோட இது. ஸோ கால் பண்ண செலமி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த கேரக்டரை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நாமத்தில் சோத்திரம் பண்ணாலாக லைவ் டிவி நேயர்களுக்கு அதிகமான சோத்திரத்தையும் நன்றியும் துதியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லைவ் டிவியினுடைய சில காரியம் நடப்பதற்காக நீங்கள் ஜபத்தினாலையும் ஒரு சிறிய காணிக்கினாலையும் கொடுத்து இந்த டிவி ஊழியத்தை இதுவரையில் தாங்குகிற உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை அதிருதமாக ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா ரொம்ப அதிகமான பக்தி உள்ளவர்,
ஆண்டவருக்காக. இவர் ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா இஸ்ரேல் ஜனங்கிட்டையும் இந்த காசை சேர்த்து வச்சாங்க, தங்க காசுன்னு அதை சேர்த்தாங்க. சேர்த்து வச்சுட்டு சரி எப்ப கட்டக்கூடாதுன்னு சொன்னாரோ அவருடைய வயசு அதிகமாயிடுச்சு, அதிகம் ஆயிட்டே இருக்குது. இதன் நிமித்தமாக அவன சில தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் கிட்ட இப்ப நான் 100,000 தாலந்துன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கணக்கு ரொம்ப பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது இருக்கலாம். ஆனாலும் அதை சொல்றேன், ஒரு தாலந்து என்பது 37 kg, ஒரு தாலந்து என்பது 37 kg. அப்போ 100,000 தாலந்த 37 மல்டிபிளேஷன் பண்ணி பெருக்கி பார்க்கும்போது 37,50,000 kg தங்கமாச்சு. இது இவர் சேகரித்த பணம். இவ்வளவு தங்கமும் சேர்ந்து ஒரு பெரிய இஸ்லாம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டினார். இந்த ஆலயத்தை கட்டின பிற்பாடு என்னாச்சு தெரியுங்களா? இவங்க தப்பான வழியில அவருடைய சந்ததி போனப்படினாலே தேவனுடைய கோபாக்கியர் வந்து பாபிலோன் ராஜா வந்து இந்த ஆலயத்துல இருக்கிறவங்க கொள்ளையடித்து அதை கொளுத்தி அதை உடைத்து இந்த தங்கம் உருகி அப்படியே ரோட்ல உருகி போனது. காரணம் அந்த உள்ள வந்துட்டு எல்லா தங்க பிளேட்டுகள் தான் அடிக்க வச்சிருந்தது. யூரோபியனும் சீரோபியனும் தங்கத்தால் தான் செய்யப்பட்டிருந்தது. எல்லாம் தங்கமா இருந்தது பாத்துக்கலாம். இப்போ இந்த ஆலயம் உடைக்கப்பட்டது. கட்டப்பட்டது அது உடைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஆலயங்களை கட்ட ஆசைப்படுகிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடமாக விரும்புகிறார். பாருங்க, 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க கொடுக்குற அந்த சின்ன காணிக்க ஒரு ஜெபம் அநேக பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படுறதுனால கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா மாறுது அந்த ஆலயத்தை பார்த்தீங்களா? அப்படின்னா தாவீது ராஜா போல 100,000 தாலந்து கொடுத்து நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஒரு சின்ன காணிக்க ஆண்டவர் வாசம் பண்ற இடத்தை கட்ட முடியும். பாருங்க, 1 Corinthians 6:19, உங்களுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்குது, ஆவியான வாசம் பண்ணுகிற இடமா இருக்குது. இதெல்லாம் நான் விலைக்கு சொன்ன நேரையில சுருக்கமாக உங்க மத்தியில சொல்றேன். அப்படியானா நீங்க கொடுக்குற காணிக்க 100,000,000,000,000 ஜனங்கள் இதை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், சுகம் பெற்றார், சமாதானம் பெற்றார், அநேகர் குடியிலிருந்து மனமாற்ற, அநேக விதமான கஷ்டங்கள் இருந்து அவர் உள்ளத்துல இல்லத்துல சமாதானம் கிடைக்கிறார். இந்த எந்தெந்த வீடுகளில் கொண்டு அதெல்லாம் ஆசீர்வாதி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைசி காலமா இருக்கு. நீங்க இந்த வேலையை செய்யணும், எனக்காக என்ன செய்வேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன், மகனே நீ எனக்காக என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டார்னா நீ என்ன செய்வாரு? அதனால கரெக்டான இடத்துக்கு சரியான இடத்துக்கு லைட்டுக்கு காணித்து கொடுப்பது அது தாவீது ராஜா சேகரித்ததை முழுவதுமாய் அப்படியே கொடுத்துட்டார். அதுக்கு மேல தனக்கு உள்ளதை கூட கொடுத்துதான் ஆலயத்தை கட்ட. அதே போல நீங்க கொடுக்கிற காணிக்கையும் நாங்களும் போட்டு இந்த ஊழியத்தை செய்யறோம். ராஜா ஊழியம் போலதான் எங்களுடைய ஊழியம் பண்ணுறாங்க. அவர் பெரிதாக செய்தார், அது சின்னதா. அவர் 100,000 தாலந்து சேகரித்தார், அது நினைச்சு பார்க்க முடியாது. அந்த 100,000 தாலந்து எவ்வளவு என்று உங்களுக்கு அது சொல்லப்படுதுன்னா எவ்வளவு இருக்கு? 37,00,000 kg, 37,50,000 kg தங்கம். நம்மளால முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நம்ம நீங்க கொடுக்கற சேகரிக்கிற இந்த பணத்தை இது அப்படியே லைட் வைக்க கொடுக்கணும். இதுக்கு மேல எங்க கையில இருந்து எங்களுக்கு கிடைக்கிற எங்களுடைய சொந்தமான பணத்துல இருந்து இந்த ஊழியத்தை போட்டு தாங்கிட்டோம். இந்த ஊழியத்துல பங்கிட்டு வரும்போது இந்த சரியான இடத்துக்கு கொடுக்குறீங்க. நிச்சயமாக நிஜமான நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழிநடத்துவார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொடுக்கிற பிள்ளைகளுக்காக அதிகாலையில 3 அளவில் அதிகமா செலுத்துறேன். வானத்தின் பொக்கிஷத்தை திறந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றேன். லைஃப் டிவி நேயர்களே, நீங்கள் லைஃப் டிவிக்கு கொடுக்கும் காணிக்கையை
எங்கள் பிரதிநிதி உங்கள் வீட்டிலேயே வந்து பெற்றுக்கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7760747595. நீங்கள் உங்கள் காணிக்கையை மணி ஆர்டர் அல்லது செக் அனுப்ப வேண்டுமென்றால் எங்களது முகவரி லைஃப் டிவி 9th கிராஸ் ரமேஷ் நகர் HIL பெங்களூர் 37. வெல்கம் பேக் டு நோ பைபிள் வேர்ட்ஸ் ஸ்கிராம்பிள் வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ ரெண்டு ஆன்சர் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஆப்ரஹாம், ரெண்டாவது பத்சேபா. இப்போ மூணாவது வந்து ஒரு கேரக்டர், அதுவும் வந்து ஒரு பெண் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து யாருன்னு ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். இதோட வந்து இதாக இருக்கு, REHESTI. இது ஒரு வந்து ஒரு பெண் கேரக்டர். ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி யாரு என்னன்னு சொல்லுங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு ஒரு மெயினான கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து தெரிஞ்ச ஒரு காலர் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்துடலாம். உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்ல யாரும் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே கண்டுபிடிச்சீங்களா? வெஸ்டர் வந்து குயின். Right, இல்ல இல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க? பாய். ஸோ இப்போ சார்ல்ஸ் கால் பண்ணி வந்து அகெயின் இது வந்து எஸ்தர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்தர் ராஜாதி, அதாவது எஸ்தர் ஒரு ராஜாதின்னு சொல்லுவாங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா. அந்த எஸ்தர் வந்து ஒரு ராணி, அதாவது வந்துட்டு அகஸ்வேரு ராஜாவின் மனைவின்னு சொல்லுவாங்க. ஸோ அகஸ்வேரு ராஜா இருக்கும்போது, ஸோ இவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜனத்துக்காக மிகவும் வந்துட்டு அதிக, அதாவது தன் ஜனங்கள் மேலே அதிகமாக அன்பு வைத்து அவங்களுக்காக போராடின ஒரு ராஜாதி தான், ஒரு ராணி தான் வந்து எஸ்தர். ஸோ எஸ்தர் வந்து எப்படின்னா, அவங்களோட இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து யூதர்கள், அவங்க வந்து ஆக்சுவலி ஷீ இஸ் அ ஜூ. ஸோ அவங்க வந்து வளர்க்கப்பட்டதே தான் முர்தெக்காய், அவரோட வளர்ப்பு தந்தை. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அகஸ்வேரு ராஜா வந்துட்டு, அது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அகஸ்வேரு ராஜா இருக்கும்போது புதிய ராணி, அதாவது புது ராணியை கண்டுபிடிக்கும் போது இவங்களோட அழகு, ஏன்னா வந்து இவங்க எஸ்தர் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் இன்னொரு பேர் வந்து அதஸ்து ஏதோ பேர் வரும். ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா அதோட ஹீப்ரூ நேம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல், அதாவது ரொம்ப அழகான பொண்ணுன்றதுனால தான். ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க பேர் வந்து எஸ்தர்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எஸ்தர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து, அதாவது வந்து அந்த ராஜாவுக்கு வந்துட்டு அகஸ்வேர ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இவங்க வந்து இவங்களை வந்து ராணியாக வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ராணியாக இருக்கும்போது இவங்க வந்து யூதர்னு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ராஜாவை வந்து கொள்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றேன், நிறைய பேர் திட்டம் போடும்போது இது வந்து முருதகாய்க்கு தெரிஞ்சிருது. முருதகாய் தெரிஞ்ச உடனே அவன் வந்து எஸ்தருக்கு சொல்லி எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு போய் ராஜா வந்து காப்பாற்றப்படுறாரு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ராஜா வந்து ஒரு நாள் வந்து, அதாவது முருதேக்காய்க்கு வந்து நல்ல, அதாவது சிறப்பாக வந்து அவனை வந்து ஒரு நல்ல அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ ராணி வந்து ஒரு நாள் வந்து எல்லாத்துக்கும் அதாவது விருந்து கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் இருக்கும்போது தான், அதாவது ராஜாவோட அதாவது அரசவையில் உள்ள ஒரு ஆமான்றவன் வந்து இவங்களை வந்து பிடிக்காது. ஸோ பிடிக்காதனால இவங்களை கொள்றதுக்கு வந்து இது பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து யூதர்கள்னால் யாரும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது யூதர்களை கொள்றதுக்காக ராஜாட்ட வந்து ஒரு சட்டம் வாங்கி யூதர்கள் எல்லாத்தையும் கொண்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட போகிறான். ஸோ அதுக்கு ராஜா பெர்மிஷனும் கொடுத்துறாரு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து எஸ்தரும் மொர்தெக்காயும் சேர்ந்து தன் ஜனங்களுக்காக வந்து
போராடி ராஜாட்டிருந்து அந்த அதாவது தம் ஜனங்களை அதை யூத ஜனங்களை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அதாவது கடவுள்கிட்டையும் மண்டாடுவாங்க, அதன் மூலமாக வந்து அதாவது ராஜாட்டையும் போயிட்டு சொல்லி வந்து தங்க யூத ஜனங்களை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எஸ்தர் ராஜாத்தியோட அதாவது எஸ்தர் ராணியோட ஸ்டோரி. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்தரில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கால் பண்ணி அதோட ஆன்சர் சொன்ன சார்ல்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரெகுலராக பைபிள் படிங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஒரு கேரக்டர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நான் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிக்கிட்டே வரேன். நான் ஆசீர்வாதம் குறித்து எழுத்தாலே பர்த்தா அதை நம்ம பெற்றுக்கிறோம், அதனை ஹொந்திக்கொள்ளத்தேவை. அதே நேரத்தில் அதே சமயத்தில் அவர் வரப்போறாரு. அவன் பர்த்தானே அவருடைய நாட்கள் மிக அருகாமலே இருக்குது. ஆ தினங்கள் வரல. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி எந்த அளவுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன். தீவுல இருந்து யோவான் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். பலவுள்ள பலிஷ்டநாத தேவதூதனும் அவர் எப்படி இருந்தார்ன்றத பாக்குறோம். அவன் யாவரி தேக்கித்தான் அவர் சூரியனை போல பிரகாசமா இருந்தார். சூரியனாகிய பிரகாச உள்ளவனும் அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பத்தை போல இருந்தது. அத்தனை காலுகளும் பெங்கிய கம்பங்களை தீர்த்தவும் அவருடைய கையில ஒரு சிறிய புஸ்தகம் இருந்தது. ஏடி மொழி சத்தம் போல இருந்தது. ஏழு குடுகளாக இருந்தவும் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிகரற்ற நான் கண்ட அந்த தூதன் கையிலே வானத்துக்கு நேராக உயர்த்தி சமுதிர மேலேயும் பூமிய மேலும் நின்றுவனாகி காணிச்ச தேவதூதனும் இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய திருதசைகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி ஏழு தூதனுடைய சத்தத்தை நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்படுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார்.
ஸ்கிராம்பிள். ஸோ வந்து ஒரு மூணு கேரக்டரை பற்றி இதுவரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மூணு கேரக்டருக்கும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் வந்து அப்ரஹாம், செகண்ட் கேரக்டர் பத்சேபால், தேர்ட் இஸ் எஸ். ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் வேர்டு இருக்குது. ஸோ அந்த வேர்டை வந்துட்டு நீங்கள் நேர்படுத்தி அதை வந்து கரெக்டாக போட்டு யாருன்னு சொல்லணும். இதுவும் ஒரு பைபிளில் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ பாருங்கள், KLWEZAI KLWEZAI உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 7353 7353 2770 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்துடலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஹேள்த்தீரா Ezekiel. Okay. Okay. அது கரெக்ட் ஆன்சரு. ஸோ ரெகுலராகி பைபிள் எல்லாம் இது ரீட் மாட்டீரா? ரெகுலர் பைபிள் ரீட் மாட்டீரா? ஓகே. வெரி குட் சிஸ்டர். ஸோ கண்டினியூ ஆகி நோடி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஓகே, பாய். ஸோ இப்போ சிஸ்டர் வந்து கால் பண்ணி வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. எசேக்கியல். எசேக்கியல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசின்னு தான் பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இவரும் வந்து எப்படி ஆப்ரஹாமை வந்து மூணு ரிலீஜனும் வந்து ஒரு, அதாவது ஆப்ரஹாமை பார்த்திங்கன்னா அதாவது ஒரே ஒரு ரிலீஜனில் மட்டும் ப்ராஃபிட், அதாவது முஸ்லீம் வந்து ப்ராஃபிட்டாக சொல்லுவாங்க. பட் எசேக்கியலை பார்த்தீங்கன்னா மூன்று மதத்திலும், கிறிஸ்டியானிட்டி அண்டு என்னது யூத மதம் அண்டு அதாவது இஸ்லாம் மதத்துலேயும் வந்து இவர் வந்து ஒரு ப்ராஃபிட், அதாவது ஒரு தீர்க்கதரி அவரோட எழுதின நிறையா இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாள் வந்து எருசலேம் அழிக்கப்படும், அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து கட்டப்படும், அப்புறம் மூணாவது இந்த டெம்பிள், இதெல்லாம் வந்து இவரோட இதில் தான், இவரோட தீர்க்க தரிசனங்கள் தான் சொல்லப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பைபிளில் வந்து நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியில் பார்த்தீங்கன்னா இவரோட கம்ப்ளீட் திங்ஸ் வந்து இவர் சொன்ன ப்ராஃபஸி எல்லாமே இருக்கும். சரிங்களா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஐ வில் பி பேக் ஆஃப்டர் தி பிரேக். அவளுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. தன் பாரத்தையும் அவமானத்தையும் நிந்தையும் வேதனையும் தேவைகளையும் சொல்லி அவருடைய பாதத்தில் அழுதான். ஒன்று வெல்கம் பேக். ஒரு அருமையான ஒரு ஏதாவது வந்து ஒரு நாலு கேரக்டர் பார்த்தோம். நாலு கேரக்டருக்கும் வந்து எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கடைசியாக ஒரு கேரக்டரு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் வரப்போது பாருங்க. ஒரு கேரக்டர் இருக்கு, MREIAHEJA MREIHEJA. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து தெரிஞ்சா, ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353 2770 7353 2770. ஸோ இப்போ ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்த்தரலாம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி பிரதர். ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க பிரதர்? ஓகே ஓகே. சங்கீத். உங்க ஹெசரு? சங்கீத். சங்கீத். சென்னை பிரதர். ஏகிதரா? சென்னாகிதரா?
ಎಲ್ಲಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಬ್ರದರ್ ನಿಮ್ಗೆ ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಜರಮಯ್ಯ. ಓಕೆ ಜರಮಯ್ಯ, ಇವ್ರಿಗೆ ಬೇರೆ ಹೆಸರು ಒಂದಿದೆ, ಅದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ? ಇವ್ರಿಗೆ ಜರಮಯ್ಯ ಪ್ರಾಫಿಟ್ ಅಲ್ವಾ, ಇವ್ರಿಗೆ ಬೇರೆ ಒಂದು ಹೆಸರು ಇದೆ, ಅದು ನಿಮ್ಗೆ ಯಾವಂತ ಗೊತ್ತಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ಓಕೆ 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 ಬ್ರದರ್, ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಕಾಲಿಂಗ್. ಸೊ ಓಕೆ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಬ್ರದರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರದರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬ್ರದರ್ ಸನ್ನಿ ಕಾಲ್ ಪಣಿ ಒಂದು ಆನ್ಸರ್ ಸೊಲ್ಟಾರೆ. ಇವರು ಒಂದಟ್ಟೆ ಜರಮಯ್ಯ ಅಂತೆ. ಸೊ ಜರಮಯ್ಯ, ಜರಮಯ್ಯ ದೀರ್ಘದರ್ಶಿ. ಸೊ ಈ ಜರಮಯ್ಯ ದೀರ್ಘದರ್ಶಿ ಒಂದು ಪದಗಳ ಪ್ರಾಫಿಟ್. ಈಸ್ ಆಲ್ಸೋ ಕಾಲ್ಡ್ ಅಸ್ ವೀಪಿಂಗ್ ಪ್ರಾಫಿಟ್. ಸೊ ವೀಪಿಂಗ್ ಪ್ರಾಫಿಟ್ ಅಂತ ಸೊಲ್ರಾಂಗ. ಸೊ ಇವರೋಡ ಪುಸ್ತಕಗಳನ್ನ, ಜರಮಯ್ಯ ದೀರ್ಘದರ್ಶನ ಪುಸ್ತಕಗಳ ಎಲ್ಲಾಮೇ ಇವರ್ ದಾ ಒಂದು ಒರ ಆಥರ್ ಅಂತ, ಇವರೇ ದಾ ಒಂದು ಎಳೆದನಾರು ಅನ್ಸುಂದು ಸೊಲ್ರಾಂಗ. ಸೊ ಇವರ್ ಒಂದು ಒರ ಒನ್ ಆಫ್ ದ, ಅದಾದ ಒರ ಫೇಮಸ್ ದೀರ್ಘದರ್ಶಿಗಳ, ಬೈಬಲ್ಲ ಸೊಲ್ಲಪಟ್ಟ ದೀರ್ಘದರ್ಶಿಗಳ ಮಿಗವು ಪ್ರಬಲ್ಯಮಾನ ಒರ ದೀರ್ಘದರ್ಶಿ, ಸರಿಂಗಳಾ? ಸೊ ಇನ್ನೈಕಿ ಒಂದು ಒರ ಅಂಜು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಪಾತೋ. ಸೊ ತಿರುಪಿಯೂ ಒಂದು ನಮ್ಮ ಅಡುತ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಲ. ಸೊ ಅಡುತು ಒಂದು ವೇರೆ ಯಾರನ್ನು ಪಾಕ ಪೋರಾನು பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்துட்டு பைபிள் படிங்க. ஸோ ரெகுலராக பைபிள் படிங்க. ஸோ மறக்காமல் அடுத்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராமில் புது கேரக்டரோட புது குவஸ்டின்ஸோடு வரும். அன்டில் தென், டேக் கேர், பை பை, காட் பிளஸ் யூ ஆல், சி யூ, பாய் பாய்.